பூமத்திய ரேகையின் மீது வருடத்திற்கு இரண்டு தடவை செங்குத்தாக விழும் இப்போ முதல்ல வந்து பூமத் பூமியை வந்து என்ன உதாரணமாக இப்படி இருக்குது இதை பார்க்குறீங்க இது சூரியன் இது சூரியன் இது பூமி இப்போ நம்ம சந்திரனுடைய பாலத்தில் படித்ததுனால இப்போ சந்திரன் தேவையில்லை இந்த பூமியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் பூமி இந்த பக்கம் சூரியன் இங்கே தான் இது சின்ன குலோபுங்கனால கத்தூஸ்திவா மத்தியில் இருக்கும் இங்கே தான் அதுக்கு மேலே மதாருல் ஜதி மதாரு சர்தான் அதே மாதிரி தாரத்தில் குத்துபில் ஜுனூயா எல்லாமே இதில் இருக்கும் செங்குத்தாக விழும் அப்படின்ட்டா என்ன சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் சாய்வாக விழும் என்றால் என்னங்கிறத இந்த இமேஜே வள விளக்குது இங்கே இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் ஒரு பக்கம் போ அடிக்கும் பொழுது செங்குத்தாக இருக்குது பூமியினுடைய அதனுடைய மேல் பகுதியில் பாருங்கள் சாய்வாக விழுது நம்ம இதை நல்லா தெளிவாக வழங்கணும்னு சொன்னால் சூரியன் நம்ம தலைக்கு உச்சியில் இருக்கும் பொழுது நமக்கு நேராக மேலே இருந்து என்ன செய்து சூரியன் நம்ம மேலே விழும் ஆனால் காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் நமக்கு சாய்வாக வரும் இது இதை வச்சு நம்ம தெளிவாக வழங்கிக்கிறோன்னா செங்குத்தாக விழுவதுண்டா என்ன சாய்வாக விழுவதுண்டா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ இந்த இந்த இமேஜ்லையும் பார்க்கலாம் நீங்கள் இந்த இமேஜ்லேயும் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுது இந்த அம்புகுரி போடப்பட்டிருக்குதே சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுது வருஷத்தில் ரெண்டு நாள் எல்லா பகுதியிலையும் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் மேலேருந்து கீழே வரையிலும் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் எப்படி இருக்குது செங்குத்தாக தான் இருக்குது சரி ஆனால் சில சமயங்களில் மாற்று இதுக்கு மாற்றமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் சூரிய கதிர் வந்து செங்குத்தாக விழுவது கத்துள் இஸ்திவாவில் விழல மதாருள் ஜதியின் மீது செங்குத்தாக விழுது சூரியன் பூமி அப்படியே சாஞ்சிருச்சு சூரிய பூமி சாஞ்சதுனால மதாருள் ஜதியின் மீது செங்குத்தாக விழுது ஆனா வந்து மற்ற பகுதிகளிலாம் சாய்வாகத்தான் விழுது சூரிய கதிர்கள் ஹத்துள் இஸ்திவாவாகட்டும் அதுக்கு மற்ற பகுதிகளாகட்டும் எல்லா பகுதியிலுமே சாய்வாகத்தான் விழுது தெஸ்குத்து அஷி அத்து ஷம்சி ஒமூதி அலா ஹத்தில் இஸ்திவா ஃபில் ஆமி சூரிய கதிர்கள் இருக்கிறத அது பூமத்திய ரேகையின் மீது செங்குத்தாக விழும் மர்ற தைனி இரண்டு தடவை ஃபில் ஆமி வருஷத்தில் இரண்டு தடவை வதாலிக்கு அது எப்போ ஃபி யோமை எஹ்தாஷிரீன மார்ச் சலாசி வாஷ்ரீன செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தொன்று மார்ச் இருபத்தி மூணு செப்டம்பர் இப்போ இந்த இதை பார்க்குறீங்க நீங்க உதாரணத்துக்கு இங்க வந்து இதில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க மாசம் போட்டிருப்பாங்க இந்த ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டு ஜூன் இப்படி என்ன செஞ்சுருப்பாங்க மாதம் எழுதியிருப்பாங்க நீங்கள் இந்த சூரியனை கரெக்டாக மார்ச்சில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிங்க இப்போ சூரியன் மா மார்ச்சில் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி வச்சுட்டா இப்போ மார்ச்சில் நிற்கிது சூரியன் மார்ச் இருபத்தொன்று இப்போ மார்ச் இருபத்தி ஒன்றில் பூமியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் இப்போ என்னவாகும் இது மார்ச்சில் நிற்கும் பொழுது இதுதான் சூரியனுடைய வெளிச்சம் இந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறத செங்குத்தாக விழுவது இந்த இடத்துல இதாக ஹத்தொளிஸ்தீவா பூமியினுடைய ஹத்தொளிஸ்திவா இது பூமியினுடைய வடதுருவம் இது தென் துருவம் கத்துல் இஸ்திவா மத்தியில இருக்கக்கூடிய கத்துல் இஸ்திவா இந்த கத்துல் இஸ்திவாவை நோக்கி இந்த சூரிய கதிர் இருக்குதை செங்குத்தாக விழும் அப்படி செங்குத்தாக விழும் பொழுது எல்லா பகுதிகளிலேயுமே என்ன செய்யும் செங்குத்தாக தான் விழும் இப்ப இந்த சூரிய வெளிச்சம் இங்கே விழுதுன்னு சொன்னா சூரிய வெளிச்சத்தினுடைய ஒளி வட்டம்னுட்டு ஒன்று இருக்கும் இந்த ஆயிரத்து நூறு அது இந்த இடத்துல கரெக்டாக முடியும் இப்படி வந்து இப்படி வரும் அப்போது ஒரு தடவை பூமி சுத்தி வருதுன்னு சொன்னா முழு உலகத்திலையும் என்ன செய்யும் பன்னெண்டு மணி நேரம் பகல் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் இரவு இருக்கும் என்ற ஹத்துல் இஸ்திவாவில் சூரிய ஒளி செங்குத்தாக விழும் பொழுது ஆயிரத்து தொண்ணூறு இந்த குத்துபை கடந்து செல்லும் குத்துபை கடந்து செல்லும் பொழுது அப்படியே ஒரு பகுதி முழுக்க பகலாக இருக்கும் இன்னொரு பகுதி முழுக்க இரவாக இருக்கும் இரவும் பகலும் சமமாகவே இருக்கும் இதுதான் மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு ஆகிய இரு தேதிகளில் நடக்கக்கூடியது அதைத்தான் அங்கே இவ்வாறத்தில் சொல்லியிருக்கிறோம் வ வவுமா அந்த இரண்டு நாட்களிலும் எகூனு குத்துபா அல் அருதி பூமியினுடைய இரண்டு வடதுருவம் வட துருவம் இரண்டுமே வந்து எப்படி இருக்கும் அலா புதீன் வாகிதீன் ஒரே தூரத்தில் இருக்கும் அனிஷம்சி சூரியனிலிருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் இருக்குதே ஹத்துல் இஸ்திவாவில் செங்குத்தாக உள்ளது இங்கே இருக்குது வட துருவம் இங்கே இருக்குது தென் துருவம் இந்த சூரியன்லேருந்து வட துருவம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அதே தூரத்தில் தான் தென் துருவமும் இருக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் இருக்காது ரெண்டுக்கும் ஒரே தூரம்தான் இருக்கும் தென் துருவத்துக்கும் வடதுருவத்துக்கும் இது வந்து எப்படி விளங்கும் அப்படின்னு கேட்டால் உதாரணத்துக்கு இப்படி சூரியன் பூமி இப்படி போயிடுச்சுன்னு வைங்க பூமி இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டா என்ன செய்யுது தென் துருவம் பின்னாடி போயிடுச்சு தென் துருவம் பின்னாடி வந்துருச்சு வடதுருவம் முன்னாடி தள்ளி வந்துருச்சு இப்போ சூரியனுக்கு வட நெருக்கமாக இருக்குது ஆனால் துருவம் தூரமாக இருக்குது ஆனா மார்ச் மாதத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மார்ச் மாதத்தில் வந்து தென் துருவம் வள துருவம் இரண்டுமே ஒரே தூரத்துல இருக்கும் சூரியன்ல இருந்து அனிஷம்சி வகாதா யானி அன்ன தாயிரத்த நூறி தமுர் ரோ மின் நொக்குத்தையில் குத்துபைனி இரண்டு துருவத்தினுடைய குத்துபையும் கடந்து செல்லும் நூறு இந்த நூறு ஒளி வட்டம் என்பது இருக்குதே ரெண்டு குத்துபையும் கடந்து செல்லும் குத்துபை தாண்டி போகாது வட துருவத்தையும் தாண்டி போகாது தென் தென்துருவத்தையும் தாண்டி போகாது ஆயிரத்துன்னூர் ஹைசு எஸ் நிஸ்ஃபுல் குரத்தில் யா முனாரன் ஒன்னிஸ்புகள் ஆகரு முதலமன் பூமியினுடைய ஒரு பகுதி முழுக்க வெளிச்சமாக இருக்கும் இன்னொரு பகுதி முழுக்க இருட்டாக இருக்கும் ஃபன் நகாருஃபி தைனிக்கல் யௌமைனி அந்த இரண்டு நாட்களிலேயும் பகல் என்பது எகூனு தூளுஹூ இஸ்னே அசர சாத்தன் இஸ்னே அசரத்த சகாத்தன் பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கும் இரவும் பகலும் ஒமிஸ்ரதாலிக்கு எக் குணும் தூள் இல்லையில் ஃபீஸ்ஃபில் குரத்தில் அருந்தியா இன்னொரு பகுதியில் இரவும் அதே மாதிரி பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் அப்போ பகல் பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் இரவு பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் இது அந்த இரண்டு நாட்களினுடைய நிலை இப்போ இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் இந்த பூமி இருக்குத நகர ஆரம்பிக்கும் நகர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் முதல்ல இந்த மார்ச்சுக்கு அடுத்து ஏப்ரலுக்கு போகுதுன்னு வைங்க இந்த சூரியனுக்கும் இந்த சூரியனுக்கும் அதே மாதிரி இந்த துருவத்துக்கும் மத்தியில் உள்ள தூரம் ஒன்றா இருந்துச்சு ரெண்டு துருவத்துக்கும் மத்தியில் உள்ள தூரம் ஒன்றாச்சு ஆனால் மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மே ஜூன் அப்படி போக போக என்ன ஆகும் கேட்டால் இந்த வட துருவம் இருக்குதே பூமியினுடைய வட துருவம் அது நோய் நோக்கி சாயும் தென் துருவம் சூரியனை விட்டும் விலகும் அப்போ இந்த வட புள்ளி முழுக்க என்ன செய்யும் சூரியனை நோக்கி வந்துடும் நம்ம பூமி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது முழுமையாக என்ன செய்யும் வல சூரியனை பார்த்தா இருக்கும் அப்படி சூரியனை பார்த்து இருக்கும் பொழுது அங்கே ஃபுல்லாக என்னவாக இருக்கும் பகலாக இருக்கும் இந்த பக்கம் சூரியனை விட்டு விலகிருச்சு இந்த ஆயிரத்து நூறு இருக்குத இங்கேருந்து இங்கே இந்த பக்கம் இறங்கிடும் சிமால் வலதுருவத்தை விட்டு தாண்டி விடும் இங்கே தென் துருவத்துக்கு உள்ளே வந்துடும் அப்போ தாயிரத்து தொண்ணூறு இந்த பக்கம் வரும் பொழுது பூமி ஒரு தடவை சுற்றும் பொழுது முழுக்க அது சூரியனை நோக்கியே இருக்கும் இந்த பகுதி இருக்குதே சூரியன் ஒரு தடவை பூமி சுற்றி வந்தாலும் அது இருட்டிலே இருக்கும் அப்போ இந்த பகுதியெல்லாம் துருவ பகுதி இருக்குதே அதுக்கு பிறகு இரவாக ஆரம்பிச்சிடும் இங்கே இது முழுக்க முழுக்க பகலாக ஆரம்பிச்சிடும் அதுதான் மார்ச்சுக்கு பிறகு கொ அதுவும் உடனடியாக நடக்காது உடனடியாக நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிக்கிட்டே வரும் வடதுருவம் சாயும் மார்ச்சிலேருந்து முழுமையாக எப்போ சாய்திருச்சு ஜூன் இருபத்தி ஒன்றில் தான் என்ன செய்யும் முழுமையாக சாஞ்சிடும் ஜூன் இருபத்தி ஒன்றில் முழுமையாக சாயும் பொழுது என்ன வாங்கும் அப்படின்னு ஜூன் இருபத்தி ஒன்றில் துருவப்பகுதியும் நம்ம ஒரு தாயிரத்தில் குத்துபியத்து ஷிமாலியான்னு போட்டிருக்குமா இல்லையா அறுபத்தி ஆறரை தரஜாவில் அந்த அறுபத்தி ஆற தரஜா முழுக்க என்ன செஞ்சிடும் பூமி நோக்கி இருக்கும் சூரியனை நோக்கி இருக்கும் அப்போ அந்த இருபத்தி மூன்று தரஜாவுக்குள்ள பகுதியில் தான் இருபத்தி நாலு மணி நேரம் பகல் இருபத்தி நாலு மணி நேரம் இரவு வரும் மற்ற பகுதிகளிலாம் இரவு பகல் வித்தியாசம் இருக்கும் சில பகுதிகளில் இருபத்தி மூணு மணி நேரம் பகல் இருக்கலாம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அதை ஒட்டிய பகுதிகளில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தோரு மணி நேரம் இருபது மணி நேரம் அப்படி மாறி மாறி இருக்கும் இப்போ அப்படி மாறி மாறி இருக்கும் பொழுது அந்த இருபத்தி மூன்ற தரஜாவுக்குள்ளே இருக்குதே ஒன்றும் தாயிரத்தில் கொத்து ஷமாலியா அல்லது தாயிரத்து கொத்து பியத்தில் ஜுனூபியா இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் இர பகல் இருக்குந்தால் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் இரவு இருக்கும் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் பகல் இருந்தால் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் இரவு இருக்கும் அந்த வீடியோவிலையும் இது தெளிவாக இருக்கும் அந்த வீடியோவினுடைய ஒரு இமேஜ் நம்ம இதில் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் முழுக்க பகல் வட துருவத்தில் வட அந்த அறுபத்தி ஆறரை திராஜா வரைக்கும் அந்த ரவுண்டு வரைக்கும் போட்டிருக்காங்களா அது ஃபுல்லாகவும் என்ன செய்து சூரியனை நோக்கி சாஞ்சிருச்சா நீங்கள் அதே மாதிரி குத்துபை ஜுனூபியை பார்த்தீங்கடா குத்துபை தென்துருவத்திலிருந்து இருபத்தி மூன்று டிகிரி ஃபுல்லாக சூரியனைட்டு விலகி சாஞ்சிருக்குது இருட்டுக்குள்ளே இப்போ என்ன செய்யுது அந்த இருபத்தி மூன்று தரஜாவுக்குள்ளே தான் என்ன செய்யும் இருபத்தி நாலு மணி நேரம் பகல் இருக்கும் மேலே கீழே இருபத்தி நாலு மணி நேரம் இரவு மேலே இருபத்தி நாலு மணி நேரம் பகல் அப்படி இப்போ சூரியன் சுற்றி திரும்பி மறுபக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்படியே என்ன செஞ்சிடும் அது வடக்கு பகுதி இரவாயிரும் தெற்கு பகுதி பகலாக மாறிடும் இது இருபத்தி நாலு மணி நேரம் பகல் இருக்கிற பகுதிங்கிறது எது அந்த அறுபத்தி ஆறரை தரஜாவுக்கு மேலே உள்ளது தான் அதுக்கு பக்கத்தில் உள்ள கோட்டையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சில இடங்களில் வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் பகல் இருக்கும் சில இடத்துல எங்கே செங்குத்தாக விழுதோ அங்கே பன்னெண்டு மணி நேரம் பகல் இருக்கும் அது மாதிரி பதிமூணு மணி நேரம் பகல் பதினாலு மணி நேரம் பகல் பதினெட்டு மணி நேரம் பகல் இப்படியான பகுதியெல்லாம் இருக்கும் பொதுவாக நம்ம இருக்கிற பகுதி திண்டுக்கலை பொறுத்த வரையிலும் பத்து தர்ஜாவில் தான் இருக்குது அதனால் பெரும்பாலும் நாற்பது நிமிஷம் ஒரு ஐம்பது நிமிஷம் தான் வித்தியாசப்படுமே தவிர பெரிய வித்தியாசம் ஏற்படாது யார் வந்து அறுதல் பலத்தில் மேலே போய்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான வித்தியாசம் இருக்கும் நம்ம அடுத்த இவ்வாரத்தை பார்ப்போம் ஒ பதாம் நியோமியதா ஸ்ரீனா மார்ச் தஹ்துன் நிஹாயத்து ஷமாலியா லி மெஹவரில் அருதி ஒன் உக்தத்தில் குத்துபி ஷமாலி பில் மைலி ஷம்சி வல் நஹ்வம் இப்போ வந்து என்ன ஆகுது இருபத்தி ஒன்று மார்ச்சில் இருந்து நிஹாயத்து ஷமாலியா அதாவது நிஹாயத்து ஷமாலியாங்கிறது நம்ம அறுபத்தி ஆறில் தரஜாவுக்கு மேலே சொன்ன மாலையா அது தாயிரத்துல் குத்துபியத்துல் ஜுனுபியா அது ஷமாலியா அதுதான் வந்து நிஹாயத்து ஷமாலியான்னு சொல்லப்பட்டிருக்கு லி மெஹவரில் அர்தி பூமியினுடைய அச்சில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு பகுதி முழுவதும் அதே மாதிரி ஓ நுக்தத்துள் ஷமாலி வட துருவத்தினுடைய நுக்தாவும் எடுத்துக்கொள்கிறது ஆரம்பிக்கிறது பில் மைலி நஹவ ஷம்சி சூரியனை நோக்கி சாய ஆரம்பிக்குது இப்போ மார்ச்சில் இப்படி இருக்குதுண்டா அப்படி இது ஏப்ரலுக்கு வருது ஏப்ரல் மே வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் இந்த வட துருவம் இருக்குது சூரியனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்கும் ஒல் எஃ்திராபிமின்ஹா சூரியனை நோக்கி நெருங்க ஆரம்பிக்கும் அக்சர அக்சர அதை ஒரு நாளைக்கு விட ஒரு நாள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் என்ன வாகும் நத்தீஜா என்ன இதனுடைய நத்தீஜா மிம்மா யு அத்தி இலா தஜாவுசி தாயிரத்தின் நூரி ஃபி நிஸ்பில் குரத்தி ஷமாலி நுக்தல் ஷிமாலி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தாயிரத்து நம்ம என்ன சொன்னோம் மார்ச்சில் இருக்கும் பொழுது தாயிரத்து வந்து ரெண்டு குத்துபையும் கடந்து செல்லும்னு சொன்னோம் இல்லையா ரெண்டு குத்துபையும் கடந்து செல்லும் ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு த ஆயிரத்து நூறு என்ன செஞ்சிருமா அந்த குத்துபு ஷிமாலியுடைய நுக்தாவை கடந்து விடும் இங்கே வெளியே வந்துடும் இதுதான் குத்துப சிமாலியுடைய நுக்தா இதை விட்டு வெளியே வந்துடும் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதோடைய நத்தீஜா என்ன மிம்மாயோ அத்தி இது கொண்டு போய் சேர்த்து விடும் இலா தஜாவுசி த ஆயிரத்து நூறு த நூறு கடந்து செல்வதின்பால் ஃபி நிஸ்பில் நிஸ்ஃபில் குரத்தி ஷமாலி வடக்கு பகுதியில் வட துருவத்தினுடைய பகுதியில் விடும் எதை விடும் நுக்தத்தில் குத்துபி ஷெமாலி வட துருவத்தினுடைய நுக்தாவை கடந்துவிடும் வைந்தா அந்த சமயத்தில் எஸ் பஹு அக்சரு மின் நிஸ்ஃபி ஐ நிஸ்ஃபில் குரத்து ஷமாலி மகுமூரம் பின்னூரி குரத்து ஷமாலியினுடைய பாதி பகுதியை விட அதிகமான பகுதி என்ன செஞ்சிடும் வெளிச்சத்தை கொண்டு மூடப்பட்டதாக ஆயிரும் மகுமூர் மூடப்பட்டதாக அப்போ என்ன ஏன் அப்படின்னு கேட்டால் ஹத்த ஈஸ்திவாழ்ந்து ஷிமால்ல நுக்தத்து ஷிமால் வட துருவத்தினுடைய புள்ளியை விட்டும் சூரியனுடைய ஒளி வட்டம் தாண்டிடுச்சு அப்போ தாண்டிடுச்சின்னு சொன்னால் அதிகப்படியான பகுதி என்ன செய்யுது வெளிச்சமாக இருக்குது அப்போ துருவம் என்னவாயிரும் இருட்டாயிரும் அங்கே இரவு அதிகமாக ஆரம்பிச்சிடும் இங்கே பகல் அதிகமாக ஆரம்பிச்சிடும் வஹாதா யானி அன்ன தூளன் நகார் கத அஹதீது அலா வ அத்தன் வன்னையில் கத அஸ்பஹ அக்கல்ல மின் அஸ்பல்லமின் இசனையாசரத்த சாகத்தன் இதனால் என்ன ஆகும் பகல் இருக்கிறத பன்னிரெண்டு மணி நேரத்தை விட அதிகமாக ஆரம்பிக்கும் இரவு பன்னிரெண்டு மணி நேரத்தை வரை குறைய ஆரம்பிக்கும் கமா யுலாஹல் பத் அம்மின் தாலிக்கல் யோமி அன்ன ஷம்ச அஸ்பஹத் லா தகீபு துயிலத்த அர்பாதின சாத்தன் ஐந்த நுக்தத்தில் ஷமாலி அந்த நாளின் ஆரம்பத்தில் கவனிக்கப்படுவது போன்று எந்த நாள் ஆரம்பத்தை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சாய ஆரம்பிக்கதா இல்லையா அதில் இருந்து சூரியன் இருக்கிறத அது மறையவே மறையாது இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கே இந்த நுக்தத்தில் குத்துமிஷமாளி வட துருவத்தினுடைய நுக்தாவிலும் சூரியன் மறையாது ஏன்னா தாயிரத்து வட துருவத்தினுடைய நுக்தாவை கலந்துருச்சு அப்போ பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யும் சூரிய வெளிச்சம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இரவு அங்கே ஆரம்பம் ஆயிரும் எந்த இடத்துல அந்த துருவத்தினுடைய புள்ளியில ஒமா இஜாபி ரூஹா மினல் அறுதி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து அதை ஒட்டி எந்த பகுதி இருக்கிறதோ கரீபத்தன் முஹத்தன் பிகா அதை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியிலும் இருபத்தி நாலு மணி நேரம் பகலாக ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் முதல்ல அந்த நுக்தால மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அப்புறம் அடுத்த பகுதி அதுபோன்ற அடுத்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த பகுதிகள் இருபத்தி நாலு மணி நேரம் பகல் என்கிற நிலைக்கு வரும் ஹைசு தர்சிமு ஃபீ குல்லி யவுமின் தாயிரத்தன் கரீபத்தன் மினல் உஃப்கி என்ன செய்யும் அந்த சூரியன் வரையும் ஹைசு தர்சிமு சூரியன் வரையும் ஃபீ குல்லி யவுமின் ஒவ்வொரு நாளிலும் தாயிரத்தன் கரீபத்தம் மினல் உஃப்கி உஃப்குக்கு நெருக்கமான ஒரு தாயிராவை வரையும் ஒ மாயிலத்தன் பாதுஷை நகவஷ மாலி சில பகுதி வடக்கு நோக்கி சாய்ந்த நிலையிலே உஃப்குக்கு நெருக்கமாக என்ன செய்யும் தாயிராக வரையும் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் வட இருந்து பார்த்தா இது தெரியும் நமக்கு சூரியன் கிழக்கு உதயமாகி இப்படி மேற்கமறையுது ஆனால் வட இருக்கிறவங்களுக்கு அந்த சமயத்தில் எப்படி இருக்கும்டா சூரியன் இப்படியே சுற்றி கொண்டிருக்கும் தொடக்கம் வரும் இப்படியே ஆறு மாசமும் என்ன செய்யும் இப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கும் அதைத்தான் தாயிரத்தன் கரியபத்தன் மினல் உஃப்கி உஃ்குக்கு நெருக்கமான ஒரு தாயிராவை போட்டு கொண்டே இருக்கும் வயபுது குர்சுஹா அஸ்ஃபர மஷூபன் வெஹம்ரத்தின் ஹஃபீஃபத்தின் சூரிய வட்டம் எப்படி இருக்கும் குர்ஸ் அந்த சூரியனுடைய வட்டம் நம்ம நம்ம காலை சாயங்காலம் சூரியன் மறையும் பொழுது சூரியனை பார்த்தா எப்படி தெரியுது நல்ல செக செக்க செவேன்னு தெரியுதா மஞ்சள் கலந்த செக்கல் அதே மாதிரி தான் என்ன செய்யும் இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே தெரியும் ஏன்டா உஃப்குக்கு பக்கத்தில் தான் சூரியன் இருக்குது அதனால இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியன் வெள்ளையா தெரியாது சூரியன் மஞ்சளாக சிகப்பாகத்தான் தெரியும் அதைத்தான் எவ்வது குர் சுகா அதனுடைய சூரியனுடைய வட்டம் வெளிப்படும் அஸ்ஃபர மஷூபன் வெஹம் ராக லேசான சிகப்பு கலந்த மஞ்சளாக என்ன செய்யும் அது தெரியும் ஒமா இஸ்தியாதி இர்திஃபா தவாயிர் அல்லத்தீ தர்சிமுஹா அஷம்சுமன் பாத யோமின் ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒன்றன்பின் ஒன்றாக உஃப்கு மேலே சூரியன் வரையக்கூடிய தாயிராக்கள் உயரமாகுவதுடனே என்ன செய்யும் இப்படி சூரியன் வந்து பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது முதல்ல நுக்தா மட்டும் இருந்துச்சு அப்புறம் மறுநாள் அதுக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் பார்த்தா அதுக்கு உள்ள பகுதி என்ன செஞ்சிடும் சூரியனை நோக்கி சாய ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன ஆகும் தெத்த தாயிரத்து நூறு ஹவுலல் கொத்துபி ஷிமாலி தாயிரத்துன்னூறு இருக்குது அது ஹவுலல் குத்துபிஷி மாலி வட துருவத்தை சுற்றிலும் விசாலமாக ஆரம்பிக்கும் முதல்ல வட மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தாயிரத்து தொண்ணூறு தள்ளி போக ஆரம்பிக்கும் முஸ்தமிர் ரத்தன் ஃபி இத்திசா ஈஹா அந்த தாயிரத்து தொண்ணூறு விசாலமாகக்கூடிய விஷயத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஹத்தா யோம ஹஹ்தா யூனியோ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் இப்போ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கும் பொழுது இந்த சூரியன் ஜூ ஜூன் மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் வடக்கு பகுதி முழுமையாக இப்போ ஜூன் மாதத்தில் நிற்குது இப்போ என்ன செய்யுது மாதிரி இடத்துல வந்து ஜூன் மாதத்தில் சூரிய பூமி இருக்கும் பொழுது இப்போ பாருங்கள் இந்த வட துருவம் முழுமையாக என்ன செய்யுது சூரியனை நோக்கி சாஞ்சிருச்சு தென் துருவம் முழுமையாக சூரியன் விட்டு வளைகிருச்சு அப்போ எவ்வளவு சாஞ்சிருக்கும் கேட்டால் இருபத்தி மூன்று டிகிரி தானே பூமி சாஞ்சிருக்குது அதனால் அது ஆயிரத்துள் குத்துபியத்து ஷமாலியா அறுபத்தி ஆறு டிகிரி வரைக்கும் உள்ள பகுதி ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கும் சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கும் அப்போ அந்த பகுதியில் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் பகல் இருக்கும் அந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை ஒட்டி அதுக்கு பிறகு எப்படி என்ன ஆகும் நிலம மாற ஆரம்பிக்கும் அப்படிங்க அதுக்கு பிறகு என்னவாகும் இந்த த வள துருவம் விலக ஆரம்பிக்கும் துருவம் சூரியனை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்போ இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் பகல் இருந்தது இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் பகலாக ஆக ஆரம்பிக்கும் இங்கே இரவு ஆரம்பமாகும் அப்போ அப்போ இங்கே இரவு முழுக்க கூடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதுக்கு பிறகு இருபத்தி மூணு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு பகல் குறைய ஆரம்பிக்கும் குறைஞ்சி 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 கடைசியாக என்ன செஞ்சிடும் இப்படி வந்துருச்சுன்னு வைங்க இப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் சூரியனை விட்டு முழுமையாக என்ன செஞ்சிருச்சு வெளியே போயிடுச்சு இங்கே தென் துருவம் இருக்குதே இது சூரியனை நோக்கி வந்துருச்சு அப்போ இந்த பகுதி ஃபுல்லாக பகலாயிரும் இந்த பகுதி ஃபுல்லாக இரவாயிரும் இதுதான் இரவு பகுருடைய வேறுபாடுக்கான நிலை ஹைசு உல் மின் தக்கத்தில் குத்துபியா ஐ அல் முந்திபி ஷிமாலி ஓ தரஜத்தில் மகமூரம் மின்னூர் அறுபத்தி ஆறு தரஜாவில் அறுதல் பலது இருக்குது அந்த பகுதி முழுக்க அல் மின்தக்கத்து குத்துபியா ஷமாலியா இதுக்கு தான் நம்ம ஆர்க்டிக் வட்டம் சொன்னோம் வடதுருவா வட்டம் அறுபத்தி ஆறு திராவுல இருக்குதா இல்லையா அந்த அறுபத்தி ஆறரை தரஜாவில் இருக்கிற முழு பகுதியும் வெளிச்சத்தைக் கொண்டு மகமூரன் மூடப்பட்டதாக ஆயிரும்